தினமொரு வசனம் எண்ணாகமம் 23 அதிகாரம் 8 வசனம். தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பதெப்படி? கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பதெப்படி? சில துன்பங்கள் இயற்கையாக எல்லோருக்கும் வருவதைப் போலவே வருகின்றன. சில துன்பங்கள் அவரவர்களின் தவறுகளினாலும் தவறாக தெரிந்து கொண்ட பாதைகளினாலும் வருகின்றன. ஆனால் அநேகர் தங்களுக்கு வருகின்ற துன்பங்களும் சோதனைகளும் தொடர்ந்த பிரச்சனைகளும் யாரோ தங்களுக்கு விரோதமாக பில்லி சூனியம் ஏவல் மந்திரம் போன்றவற்றை செய்திருப்பதினால் வருகிறது என்று நம்புகின்றனர். ஆனால் பலருடைய அந்த நம்பிக்கைகள் தவறான யூகங்களே. இந்நாட்களில் பெரும்பாலான தேவ ஊழியர்கள் சில குடும்பங்களில் நிகழுகின்ற சோதனையான காரியங்களுக்கும் போராட்டங்களுக்கும் பில்லி சூனியங்களும் மந்திரங்களும் தான் காரணம் என காட்டிவிடுகின்றனர். எனவே பல ஆவிக்குரியவர்கள் கூட தங்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளுக்கும் சோதனைகளுக்கும் பில்லி சூனியங்கள் மற்றும் சாபங்களே காரணம் என எளிதாக நம்பிவிடுகின்றனர். பில்லி சூனியம் மந்திரம் சாபம் போன்றவற்றால் பலருடைய வாழ்க்கைகள் பாதிக்கப்படுவது உண்மைதான். ஆனால் பிறர் வைத்த பில்லி சூனியங்களோ முன்னோர்களால் தொடரும் சாபங்களோ நம்மை பாதிக்கிறது என்று நாம் நம்பினால் அதற்கு காரணமானவர்கள் யார் என்பதை கண்டறிய பிறரையே பார்க்கக்கூடாது. முதலாவது நாம் தான் அதற்கு காரணம். நாம் தேவனுடைய பாதுகாப்பை இழந்திருந்தால் மட்டுமே மந்திரங்களும் பில்லி சூனியங்களும் சாபங்களும் நம்மை தாக்க முடியும். தேவனுடைய பாதுகாப்பு அரணுக்குள் நாம் இல்லாவிட்டால்தான் அவைகளால் நமக்கு பாதிப்பு ஏற்படும். எனவே எந்த ஜபஸ்தலத்திற்கு சென்றால் பில்லி சூனியத்தை உடைக்கலாம், எந்த வல்லமையான ஊழியரை அணுகினால் இதை குறித்த விபரங்களை அறிந்து தீர்வுகளை தேடலாம் என்று ஓடுவதை விட முதலாவது நாம் தேவனுடைய பிரசன்னம் என்னும் பாதுகாப்பு அரணுக்குள் இருக்கிறோமா என்பதை ஆராய்ந்து அறிதலே நல்லது. இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கவும் அவர்களுக்கு எதிராக மந்திரம் செய்யவும் பிலேயேம் என்பவன் மூலமாக மோவாப் நாட்டு அரசன் பாலாக் பல முயற்சிகளை செய்தான். ஆனால் அந்த ஜனங்களை அவர்களின் மந்திரமோ சாபமோ எதையும் செய்ய முடியவில்லை. சபிக்க வந்தவனுடைய வாய் ஆசீர்வதிக்கும் வேலையை தான் செய்ய முடிந்தது. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு எதிரான குறிசொல்லுதலும் இல்லை என்று வேதம் சொல்கிறது. நாம் தேவனுடைய ஐக்கியம் என்னும் வலிமையான அரணால் பாதுகாக்கப்படும் அளவிற்கு தேவனோடு நெருங்கிய உறவுடையவர்களாக வாழ வேண்டும். இந்த அனுபவத்திற்கு நாம் போதிய கவனம் செலுத்தாவிடில் சாபங்களும் மந்திரங்களும் நம்மை தாக்க வாய்ப்புண்டு. ஜபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் உம்முடைய பாதுகாப்பான அரணுக்குள் வாழ்கிறோம் என்பதை முழுமையாக விசுவாசிப்பவராகவும் தேவ வழிகளில் நடப்பவராகவும் வாழ கிருபை பாராட்டும். ஆமீன்.